हेलो फ्रेंड्स वेलकम टू टेस्टी फूड माहा इनके नाम और पोरियल रेसिपी दा पाक्क पोरो एप्पोमे नम्म सम्मर टाइम दर्पूसणी वांगुवोम आना अंद तोल वंदु नम्म एप्पोमे तूक्की दा पोडुवोंगा इनिमेल तूक्की पोड़ वेंडियदिल्ल अद वेच्चु नम्म सूपरा और पोरियल पन्नलाम वांग एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम अदुक्कु मुन्नाडी नम्म चैनल इप्पो दा फर्स्ट टाइम पाक्करींगना सब्सक्राइब पण्णिक्कोंग पक्कत्तुल इरुक्क बेल बटन प्रेस पण्णिक्कोंग अप्पो दा नांग पोड़ नोटिफिकेशन उंगलुक्कु ओन्नुक्कोन्ने वरुम वांग इप्पो वीडियोक्कुल्ल पोलाम ना इनकी अर दर्पूसणियो तोल एड़केंगे दर्पूसणी 1 किलो अर दर्पूसणियो तोल दा ना इनकी इत वो नालु पेत्तुक्कु वरुम नम्म फर्स्ट इंद बैक साइड ग्रीन कलर पील पन्नी एड़त्तुक्कलाम इतमी पील पन्निक्कोंगे कोंजम हार्डा इरुक्कुम पात्तु पील पन्नुंगे फुला पील पन्नी एड़त्तिट्टु इंद माद्री ग्रीना नमक इरुकुंगा उन्नोर दड़वियु नम्मा पील पन्निकला एदुक्कु रेंड़ दड़व पील पन्रोना नमक्कु हाड़ा इरुको दर्पूसणी ओड़ तोल अदनाला रेंड़ दड़व पील पन्नी इरुको எல்லாமே பீல் பண்ணி எடுத்தாச்சு இத இப்போ நம்ம சின்ன சின்னதா கியூப் கியூபா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எல்லா தர்பூசணி தோலையும் இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து 4 பேத்துக்கு வரும் இந்த பொரியல் நம்ம pan வெச்சுக்கலாம் pan சூடானதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கேன் நம்ம நார்மல் ரிஃபைண்ட் ஆயிலலயும் நம்ம பண்ணலாம் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு நல்லா பொரியட்டும் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் फ्लेம்ல வெச்சு வதக்குங்க சோம்பும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கு அத இதிலே ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரமா வதங்கறதுக்காக கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தர்பூசணி தோலை இதல ஆட் பண்ணிரலாம் ऐड பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஒரு வாட்டி mix பண்ணி விட்டுட்டு சமமா இருக்க மாதிரி பண்ணிட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வெச்சுக்கலாம் நமக்கு தர்பூசணில இருக்க தண்ணில கொஞ்சம் விடும் அதுக்காக நமக்கு பச்சை வாசமும் போய்டும் 2 நிமிஷம் ஆச்சு ஓபன் பண்ணிட்டு நம்ம ஸ்பைசஸ்ல ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கேப்ப ஆட் பண்ணிக்கோங்க மல்லி தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கலந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துட்டு உப்பு நல்லா mix பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மீடியம் फ्लेம்லயே வேக வெச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆச்சு ஓபன் பண்ணிக்கலாம் நமக்கு லைட்டா தண்ணி விட்டுருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெண்டு
டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் காட்ட மறந்துட்டேன் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணும்போது ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க எதுக்குன்னா நமக்கு தர்பூசணி வந்து ஹார்டாக இருக்கும் அது கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு நல்லா வெந்துருச்சு எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு நான் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி நான் கலக்கி விட்டுட்டே தான் இருந்தேன் பாருங்கள் நல்லாவே நமக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் துருவின தேங்காய் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலை மேலே தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட தர்பூசணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாப்பாடு கூட தயிர் சாப்பாடு கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான் நம்மளோட தர்பூசணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொன்னே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்